Hi friends, welcome to Sathana Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஈவினிங் ரூட்டீனோட தான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு இருக்கேன். முக்கியமான வேலை அம்மாவும் ரஞ்சித் அம்மாவும் வந்துட்டு பாத்துட்டு இருக்காங்க. அது என்ன வேலைன்றதை வாங்க போய் பார்க்கலாம். சாப்பிட்டாங்க. அம்மாவும் மாமாவும் தான் வந்துட்டு அரைக்கிறதுக்காக போயிருந்தாங்க. லேட் ஆயிடுச்சு. மணி 5:30 ஆயிடுச்சு. அவங்க வர்றதுக்கு வந்தோடனே ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வந்துட்டு 100 கிராம் பாக்கெட்டாக வந்துட்டு கேட்டிருந்தாங்க. அதனால அம்மா வந்துட்டு 100 கிராம் பாக்கெட் போட்டு கொடுக்குறாங்க. ரஞ்சித் அம்மா வந்து அதை போட்டு பேக் பண்ணி வைக்கிறாங்க. இங்கே ஏற்கனவே வந்துட்டு கவர் சூப்பராக இருக்கு. ஜிப்லா கவர் எதுவும் பேக்கேஜ் எதுவும் மிஸ் ஆகாம இருக்கணும் இல்லையா, அதுக்காக மாமா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஜிப்லாக் கவர் 100 கிராம் போடுறதுக்கு. இது வந்து மிளகாத்தூள் போட்டுட்டாங்க. ஒரு இது போட்டு எடுத்து வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் இது வந்து இன்னொன்னு வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. கரம் மசாலா நல்ல வாசனையா இருக்கு. ஏமா இருக்கா இல்லையாமா வாசனையா இருக்கு. சாம்பார் பொடியில வெங்காய வாசனை தூக்கலா இருக்கு. இது இதுமா சாம்பார் பொடி. சாம்பார் பொடி வந்து இது சாம்பார் பொடி. ஏன்னா வந்துட்டு இதே மாதிரி பாக்ஸ் ரெண்டு இருக்கு வாளி. அதனால ஒண்ணுல குழம்பு மசாலா நல்ல வாசனை. ஏன்னா இதுல வந்து அரிசி பருப்புனால சம்ம வாசனை சூப்பரா இருக்கு. ஆமா இதில் வந்துட்டு வாளி ரெண்டு வாளி இருக்கிறதுனால ஒன்று குழம்பு மசாலா ஒன்று சாம்பார் பிடி. அதனால சொல்லிகிட்டே இருக்கேன் எழுதி வைக்கணும், அப்போ இல்லைனா மிஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு சொல்லிகிட்டே இருக்கேன். சரி நானும் இவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம வெயிட் பண்ணேன். கடைசியில் தம்பி வந்து தூங்கிட்டு முழிச்சிட்டாரு. அதனால அவருக்கும் சாப்பாடு கொடுக்கணுன்றதுக்காக நான் வந்துட்டு சாப்பிடாம இருந்துட்டேன். இப்போ நானும் வந்து சாப்பிட போகிறேன். சாப்பிட போயிட்டு சரி காலைல வச்ச மாவில் கொஞ்சோண்டு மாவு இருக்குது, அதை வச்சு பணியார மாவுக்கு சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். மாமா அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணியிருக்காங்க, அதனால பேசிகிட்டு இருக்காங்க பாண்டிச்சேரியிலேருந்து. இப்ப இந்த வேலை கரம் மசாலா நல்ல வாசனையா இருக்குமாமா. சரி விடு பணியாரம் செஞ்சு தரேன். ஆமா இட்லி மாவுல தான் எப்படியோ. ஏமா ஒரே இட்லி தோசைன்னு சாப்பிடாம பணியாரத்துக்கு பணியாராச்சு, ஆப்பத்துக்கு ஆப்பம் ஆச்சு. சரி அதான் இருங்க பணியாரம் சுட்டு தரேன் தானே. இப்போ வந்து நான் போயிட்டு போய் பணியாரம் சொல்லணும். ஏன்னா சாப்பிட்ற நேரம் தவறிடுச்சு, எனக்கு பசி மாறிடுச்சு. எடுத்து வச்சேன் ஆனா வந்து பசிக்கல. பால் குடுக்கறீங்களா? சாப்பிடு. ரெண்டு கரண்டி சாப்பிடுற இடத்துல ஒரு கரண்டியாவது சாப்பிட்டு வரணும். அஞ்சு பாக்கெட் தான் கிட்டாது. நெக்ஸ்ட் வந்துட்டு பணியாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம ஒன்று செய்யணும்னா கண்டிப்பாக செஞ்சிடணும் இல்லையா. காலையில் வந்துட்டு பணியாரம் செய்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால் நான் வந்துட்டு பணியாரம் செய்ய போகிறேன். இது வந்து கொஞ்சமாக ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து எடுத்து வச்சுருந்தேன். முன்னாடியே கொஞ்சம் எடுத்து வைக்காமல் விட்டுட்டேன். கொஞ்சம் கட்டியாட்டாக இருந்துச்சு. அதை கொஞ்சமாக உடைக்க அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. சரி இந்த இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சோம்னா இந்த வெள்ளம் வந்து கொஞ்சம் கரைஞ்சிரும், அதுக்காக வச்சேன். அதுங்களை வந்துட்டு கொஞ்சமாக பச்சை மிளகாவும் பச்சை மிளகாவும் வெங்காயமும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மாவு இவ்வளோ தான். நான் ஏற்கனவே எல்லாமே போட்டு வச்சுட்டதுனால இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக மட்டும் இந்த இதுக்கும் இனிப்புக்கும் காரத்துக்கும் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து கொஞ்சம் எப்படா கரையும் கரையும் நானும் பார்த்துட்டு அம்மா பார்த்துக்கிட்டே இருந்தால் கரையாது சாதனா. ஒரு 5 நிமிஷம் இரு 5 நிமிஷம் அந்த 5 நிமிஷம் பொறுக்க முடியலையே என்னால் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எடுத்து வச்சுட்டுருக்கேன். இருங்க நெக்ஸ்ட் பணியாரம் ஊற்றிடலாம். அது வரைக்கும் கார பணியாரம் ஆகுது. எவ்வளோ மாவு தேவையோ அதை எடுத்து வந்து கார பணியாரம் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். அம்மா என்ன கடுகு தாளிச்சு அதை வந்துட்டு வீடியோ எடுக்காமல் வந்துட்டு கொட்டிட்டேன். நல்லா இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு இனிப்பு பணியாரமும் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக லைட்டாக ஏம்மா ஃபோனை பிடிக்கிறான் விட்ரா தம்பி. கொஞ்சமாக வந்து வெள்ளம் தான் கரையாமல் இருந்துச்சு. அதோட அது இருக்கிறதையும் போட்டு நான் வெள்ளத்தை கரைச்சி மாவையும் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ பணியாரம் ஊற்றலாம். வீடியோ பேசிகிட்டு இருக்கேன். விசாகன் வந்து கையில் ஃபோனை பிடிச்சிக்கிட்டே இருக்கான். விட்ரா தம்பி
இந்த எண்ணெய் பாட்டில் வாங்கினதுலேருந்து நான் வந்து அவ்வளோக்கா ஸ்பூன்லாம் எதுவும் யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா குட்டியூண்டாக வந்துட்டு தண்ணி சாரி குட்டியூண்டாக எண்ணெய் ஊற்றுறதுனால நான் ஸ்பூன் இல்லாமல் அழகாக நமக்கு வேணுங்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுது. இதில் கொஞ்சம் வந்துட்டு நெய் கூட போட்டுக்கலாம். நான் எனக்கு மட்டும் நெய் ஊற்றிப்பேன் முன்னாடி, இப்போ வந்து அப்படிலாம் ஊற்றுறது இல்லை. ஏன்னா நெய் ஊற்றுனா சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது, அதனால் மாமா அவ்வளோக்கா சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் எண்ணெய் தான் ஊற்றிக்குவேன். வேகமாக இதுக்கடையில் பெரியவங்க வீடியோ கால் பேசிகிட்டு இருந்தேன், பேசிக்கிட்டே நான் வந்து திருப்பி போட்டேன் அதனால் தெரில. ஆ சூப்பர், இப்போ வந்து எடுத்துடலாம். கார பணியாரம் எல்லாமே சுட்டி எடுத்து வச்சுட்டேன். ஆனால் ஒரே ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு, ஏன் என்னன்றது எனக்கு தெரியல. இனிப்பு பணியாரம் வந்துட்டு சுட்டேன், ஆனால் அது வந்துச்சு பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. அது ஏன்னு தெரில. ஒருவேளை நான் இதுக்கு முன்னாடி வந்து மாவை கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிட்டேன், அதனாலயா என்னன்னு தெரில. இப்போ கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா இட்லி மாவு சேர்த்துருக்கேன், சேர்த்ததுக்கப்புறம் அதனால தான் ஒன்றே ஒன்று டெஸ்டிங் பார்க்குறதுக்காக ஊற்றிருக்கேன். அது எப்படி வருதுன்னு தெரில, இதுங்க பார்க்கலாம். அதுதான் ஃபால்ட்டாக என்னன்னு தெரியல பார்த்தீங்களா, அதுதான் ஃபால்ட். அப்போ நான் வந்து தண்ணியாக கொஞ்சம் வச்சுட்டேன் அதனால தான், ஏன்னா வெள்ளம் கரையிறதுக்காக வச்சுருந்தேன்னா நான் ஏற்கனவே காலையில் தண்ணியாக தான் வச்சுருந்ததுனால அதனால தான் பிடிச்சிருந்துருக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அந்த பணியாரம் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். பணியாரம் சுட்டாச்சு, இது அம்மாட்ட எடுத்துகிட்டு போகலாம். ஐயோ அடிக்க கூடாது தம்பியே, மாந்தமா பணியாரம் சூப்பர் தான். இனிப்பு பணியாரம் வெந்துட்டு இருக்கு, ஏன்னா ஃபர்ஸ்ட் தர வந்து சொதப்பிடுச்சு, தண்ணியை கொஞ்சம் கூட வச்சுட்டனால வாமா வராம போயிடுச்சு. ரஞ்சிதம்மா வந்து அவரோட வேலையில பிஸியா இருக்காரு, ஏன்னு தெரியல மங்களா இருக்கு. ரஞ்சிதம்மா வேணாம் வேணாம், எந்திரிச்சோம்னா அந்த மார்க்கரை எழுதாதனால தான் அப்படி அடுக்கி வச்சுட்டு இருக்காரு. இந்த மசாலாவுக்கு முன்னாடி நாங்கள் வச்ச பேர் வந்து எஸ்பி ஹோம்மேட் மசாலா அப்படின்னு சொல்லிட்டு வச்சோம், இப்போ வந்து ஜெய் ஹோம்மேட் மசாலா அப்படின்னு சொல்லி மாற்றியாச்சு. எஸ்பின்னா என்னன்னா சாதனா பிரியங்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் இப்போ ஜெய் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்யை வச்சாச்சு. இப்போ மாமா வந்து எல்லாத்தையும் அடுக்கினதுக்கு பிறகு எழுதிட்டு இருக்காங்க. இது முன்னாடி எழுதியிருக்கிறது இந்த பேர், ஆனால் பின்னாடி எழுதியிருக்கிறது என்னன்னா பார்க்கலாம். ரஞ்சித்தம்மா வந்து அவர் வேலை செய்கிறதுனால எஸ்பிஐயும் ஸ்டார் எழுத்தையும் சேர்த்து போட்டு இதில் போட்டிருக்காங்க. ஆமாம், யாருக்காவது வேணும்னா கூப்பிடுவாங்களே. ஆமாம், நீங்களும் யாருக்கும் தேவைன்னா கூப்பிடுங்க. யார மாமா சொல்கிறேன், யார மாமா சொல்கிறேன், சப்ஸ்கிரைபர்ஸ் தான். இல்லை ஒருத்தவங்க கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரிவிலேஜ் எஸ்பிஐயில் உள்ள ப்ரிவிலேஜ் இன்சூரன்ஸை பற்றி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நம்பர் கூட போட்டிருந்தேன், காண்டாக்ட் நம்பர் போட்டிருந்தேன், ஆனால் காண்டாக்டே பண்ணவே இல்லை அவங்க. அதனால் ரொம்ப வருத்தமாக இருக்காரு. ரொம்ப வருத்தமாக இருக்கு, ஏன்னா ஒருத்தவங்க கேட்டாங்க இல்லையா, கேட்டு அவங்களுக்கு தேவையான பதில் சொல்லணும். அவங்க நீங்கள் சொல்லலைன்னா அவருக்கு மண்டை வெடிச்சு பேர் வேற. அதனால் உங்களுக்கு யாருக்கும் வேணும் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் பற்றியும் ஸ்டார் ஹெல்த்து உங்களுக்கு பாலிசி போடணும் இல்லை பாலிசி எதுவும் சந்தேகம் எதுவும் வேணும் அப்படின்னாலுமே எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணினா எனக்கு தெரிஞ்ச சந்தேகத்தை உங்களுக்கு நான் கிளியர் பண்ணிவிடுறேன். அதே மாதிரி இந்த மசாலா வேணும்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்துட்டு கொடுக்குறேன். இப்போ போயிட்டு வந்துட்டு டீ போட்டதை எடுத்துகிட்டு வரலாம். ஆ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து இனிப்பு பணியாரமும் வந்துருச்சு, அதையும் எடுத்துகிட்டு போயிடலாம். டீ வந்துட்டு நல்லா கொதிஞ்சிருச்சு, அதையும் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து டீயோட சூடாக பணியாரத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம். ஆனால் இதுக்கு முன்னாடி போட்ட பணியாரத்தை இங்கேயே நின்றுட்டு சாப்பிட்டேன், கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன் கீழே. பணியாரம் சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேன், நல்லா இருக்கு. இதில் ஒரு இது என்னன்னா எங்கள் அம்மா வேகமாக சாப்பிட்டுருச்சுன்னு நினச்சிட்டு நான் பிரியங்காவுக்கும் அப்பாய்க்கும் கொடுத்து விடுறதுக்கு டப்பாவில் பேக் பண்ணிட்டு இருக்கேன். ஏமா நான் நல்லா இருக்கான்னு கூட சொல்ல ஏமா அப்படி பண்ணுறேன்னு கேட்டாங்க, அதனால வச்சுட்டு வந்துட்டேன். இல்லை நல்லா இருக்கு, ஏன்னா இப்போ வந்து ஸ்கூல் போயிட்டு பிள்ளைங்க வந்த பிற்பாடு இதுக்காக தனியாக நம்ம மாவரைச்சி அதை பணியாரம் ஊற்றுறதை விட இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஏன்னா அதில் வெங்காயம் நல்லா வாசனையாக இருக்குது, கடுகுலாம் பொரிஞ்சிருக்கிறதுனால நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்களும் அது மாதிரி செஞ்சு பாருங்கள். அதே மாதிரியே கொஞ்சம் அள்ளி போட்டு சாதனா மாதிரியே இனிப்பு பணியாரம் வேலை முடிஞ்சிச்சு, அதுக்காக மெனக்கெட்டு செய்கிறது அது ஒரு நாள்,
இது அப்போதைக்கு எப்போதுமே நம்ம வீட்டுல எல்லா வீட்லயும் மாவு வந்து பிரிட்ஜ்ல வச்சிருப்பீங்க, அதனால அதை கொஞ்சம் அள்ளி போட்டு பிள்ளைங்களுக்காகவும். இன்னொன்னு மழை அப்படி இருக்கு, மழை வர்றதுனால ஏதாவது ஒண்ணு 4 மணி 5 மணி ஆயிட்டாவே ஏதாவது ஒண்ணு சாப்பிடுற மாதிரி இருக்கு. அந்த நேரத்துக்கு இப்படி சுட சுட சூடா சாப்பிட்டா சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கு. பணியாரம் செம்மையா இருக்கு, நீங்களும் செஞ்சு பாருங்க. நான் செய்த பணியாரத்தை ஜெய் விசாகனுக்கும் கொஞ்சம் கொடுத்தாச்சு. டீயும் சூப்பரா இருக்கு. ஆட பதிஞ்சிருச்சு மாமா. ஆமா, ஆட படிஞ்சா ரஞ்சிதமாக பிடிக்காது, ஆனா ஆட படிஞ்சிருச்சு பாருங்க. சின்சியரா எழுதிக்கிட்டே இருக்கா டீ குடிக்கார சொன்னா. ஏ கூட சாமி, ஈ வீடியோ எடுக்கிறேன்னு அமைதியா இருக்கான் பாத்தியா. ஏ எப்படி சிரிச்ச? ஏ ஜெய், ஏ சரண், பிரகாஷே, இவ்வளோ நேரம் நான் வீடியோ எடுக்கல ஆனாலும் அவ்வளோ சிரிப்பு சிரித்தான். இப்போ வீடியோ எடுக்கிறேன்னு ஃபோனை எடுத்துட்டாவே அவனுக்கு தெரிஞ்சு போய் உன்னை சிரிக்காமல் பார்க்கலாம். ஜெய் ஊஞ்சல் வேணுமா சரண் சொல்ல. ஏ சரி அம்மா, ஃபோன் வீடியோ எடுக்கல. சரி நம்ம வீடியோ எடுக்கல, நீ பா சிரி.